வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்றைக்கி நம்ம சேனலில் மை வித்ரி ஆட்ஸில் செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் உங்களோட ப்ரௌசர் எடுத்துக்கோங்க, மை வித்ரி ஆட்ஸ் டாட் காம்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் சைட்டே அதுதான். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள், ஸ்க்ரோல் பண்ணி கீழே போங்க. நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஃபார்மோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. இம்பார்ட்டன்ட் லிங்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க, போர்ட்டல் லிங்க்கை கிளிக் ஹியர் கொடுத்துடலாம். உள்ளே வந்தோடனே மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டைம் சேவர், சூசிங் போர்ட்டல், ரிமூவ் டிவைஸ் ஐடி, செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்ம். இன்றைக்கி நம்ம வந்து செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்ம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஃபார்முக்குள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்தோடனே யூசர் நேமும் நேமும் கேட்குது, நம்மளோட யூசர் நேமை டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட யூசர் நேமை டைப் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் டைப் பண்ணோடனே நேம் வந்து ஆட்டோ ஃபில் ஆகிடும். நான் பாருங்கள், மை நேம் இஸ் கரெக்டுங்கிறத டிக் கொடுத்துங்க. கீழே டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. எல்லோரும் பண்ணுற ஃபஸ்ட்டு மிஸ்டேக்காக தான், மொபைல் நம்பரை வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபில் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, அது வந்து வேலிடிட்டி வந்து 1 மினிட் தான். ஸோ அதனால் எல்லாருமே மொபைல் நம்பர் வந்து கடைசியாக டைப் பண்ணிக்கிங்க. அடுத்து வாட்ஸ்அப் நம்பர் ஃபில் பண்ணிக்கிங்க. அடுத்து ஜெண்டர் ஃபில் பண்ணிடுங்க. சொன்னல பார்த்தீங்களா, ஓடிபி வந்துச்சு. ஆனால் அது நம்ம இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு எப்போ இருந்தால் 5 நிமிஷம் ஆகிடும், அதனால் அது வந்து ஓடிபி வந்துட்டு வேலை செய்யாது. ஸோ எல்லாருமே அந்த மொபைல் நம்பர் வந்து கடைசியாக கொடுத்துருங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த்து கேட்டிருக்காங்க, இயர் மந்த்து டேட் அதெல்லாம் கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்ம் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க. அது வந்துட்டு திரும்ப சேஞ்ச் பண்ணணும்னா 300 பே பண்ணி தான் சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். அது உங்களோட அட்ரஸை வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அவசரமும் இல்லை, எல்லாமே பொறுமையாக எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. லேண்ட்மார்க் வந்து உங்களோட லேண்ட்மார்க் எதுவும் கொடுத்துக்குங்க. பின்கோடு வந்து டைப் பண்ணிடுங்க. அடுத்து ஸ்டேட், உங்களோட ஸ்டேட் என்னவோ அதை வந்து சூஸ் பண்ணிடுங்க. அடுத்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், நீங்கள் எந்த பேங்க்கோ அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பிரான்ச், அது எந்த பிரான்ச்னு சொல்லி அதை டைப் பண்ணுங்கள். அடுத்து அக்கௌண்ட் நம்பர், உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுங்கள், எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. அப்புறம் மாற்றி போயிடுச்சா கொஞ்சம் ரிஸ்க் தான், அப்புறம் நீங்கள் தான் அமௌண்ட் கொடுத்து மாற்ற மாதிரி வரும். அடுத்து ஐஎஃப்எஸ்சி கோடு, அதுவும் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து சும்மா ஒரு நம்பரை டைப் பண்ணுறேன், ஏன்னா ஆல்ரெடி நான் ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஓடிபி டைப் பண்ணிக்கிறேன், ஓடிபி ஃபில் பண்ணிட்டேன். பட் ஆனால் எனக்கு வந்து சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் காமிக்கிறேன், ஏன்னா அந்த ஓடிபி வந்துட்டு வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், மொபைல் நம்பரை வந்து கடைசியாக போடுங்க. அவ்வளோதான், இவ்வளோ ஈஸியாக முடிச்சாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.